ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அதிரசமாவு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது அதிரசம் பண்ணுறதுக்காக 1 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவிட்டு 1-2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை நம்ம வீட்டிலையே நம்ம காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம ஃபேன் காற்றுலேயே 1.5 மணி நேரத்துக்கிட்ட காய வச்சா போதும். இப்போ பாருங்க, இது மாதிரி ஒரு நல்ல நூல் புடவையாக எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுல காய வச்சிடலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் காஞ்சால் போதும். ரொம்பவும் காய விட்டுறாதீங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்து 1.5 மணி நேரத்துக்கிட்ட நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சோம்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம மிச்சிருக்கிற அரிசியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காய வச்சுருந்த அரிசி எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. ரொம்பவும் நேவாக இல்லாமல் ரொம்பவும் குறக்குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாவை வந்து இது மாதிரி மாவு சலடையால் சலித்து எடுத்துக்கோங்க. ஒரு கிலோ அரிசிக்கு நான் 3/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த வெள்ளப்பாகு வந்து பாகுபதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த பாகை வந்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த கம்பி பதம் வர வரைக்கும். இப்போது பதம் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சோண்டு வெள்ளப்பாக்கை வந்து விட்டு பாருங்கள். திரட்டினோம்னா இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ பாகு பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டான பதம். இப்போ அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே சலித்து வச்சுருக்கிற இந்த மாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகுவை வந்து ஊற்றி கிளறிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஒத்தாப்பில் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். மாவை கிளறும்போது கரெக்டான பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் 3-4 கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். அதிரசம் மாவு வந்து ரெடி பண்ண உடனே நம்ம வந்து செய்யாமல் 3-4 கழித்து நம்ம மாவை வந்து புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை தட்டிக்கலாம். அதிரசம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூட்டோட மூடி வைக்காமல் ஆறின பிறகு மூடி வைங்க. மூடி வச்சுட்டு 3-4 கழித்து நம்ம அதிரசம் சுட்டு எடுத்துடலாம். இப்போ 3-4 கழித்து நம்ம அதிரசத்தை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக அதிரசம் மாவை எடுத்து நம்ம தட்டி வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிக சூட்டோடையும் இருக்கக்கூடாது, கம்மியான சூடாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டிலேயே நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து உங்களுக்கு அதிகமாக காஞ்சிடுச்சுன்னா அதிரசம் வந்து உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சிக்கிட்டு வரும். அதனால் மிதமான சூட்டிலே எல்லா அதிரசத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா அதிரசமும் சுட்டு எடுத்தாச்சு. இந்த தீபாவளி டைத்தில் இந்த அதிரசத்தை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.